வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்துற லவ் பேர்ட்ஸ் அதாவது பஜ்ஜீஸ் அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் வச்சுட்டுருக்கிற 5 லவ் பேர்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பச்சை, இது கொஞ்சம் குறும்பு நிறைய பண்ணும். அதுக்கடுத்தது நாங்கள் அது கூட வாங்கினது வெள்ளை, இது வந்து ரொம்ப அமைதியான பறவை. இதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு பறவைக்கு அடுத்தது நாங்கள் வாங்கினது வால் வயலட் கலரில் இருக்கிறது, இதுக்கு பேர் நாங்கள் வயலட்டுன்னு சொல்கிறோம். இதுக்கடுத்தது ரெண்டு மஞ்சள் பறவை வாங்கினோம். இதில் ஒன்று ஆண் இன்னொன்று பெண்ணுன்னு சொல்லி அந்த கடைக்காரங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளில் ஒன்று மூக்கில் ஒயிட்டாக இருக்கும், இன்னொன்று வயலட் கலரில் இருக்கும். எவ்வளோ நாளாக நம்ம இந்த பறவைகளை வளர்த்திட்ருக்கோம்? இது சுமார 1.5 வருஷமாக வளர்த்திட்ருக்குறோம். இந்த பறவைகளில் ஃபஸ்ட்டு மஞ்சளை விட்டபோது இதில் வயலட்டும் மஞ்சளும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை கட்டிட்டுது. அதுக்கடுத்தது உங்களுக்கு எப்படி இந்த லவ் பேர்ட்ஸ் வாங்கி வளர்த்தணும்னு ஐடியா வந்துச்சுங்க? எங்கள் பசங்க விருப்பப்பட்டாங்க, அதனால் ஃபஸ்ட்டு 2 வாங்கினோம். அதுக்கப்புறம் எங்களுக்கும் அது மேலே ஒரு ஈடுபாடு வந்தது, சரி நம்மளும் வளர்த்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருப்பத்தின் பேரில் மறுபடியும் லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு. எங்களுக்கெல்லாம் சாப்பிட்றக்கெல்லாம் என்ன கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மக்காச்சோள கருது பிஞ்சிக்கிறது, அது நல்லா விரும்பி சாப்பிடும். பார்த்தீங்கன்னா நல்லா அது ரொம்ப விரும்பி சாப்பிட்றத நீங்கள் பார்க்கலாம். இதுகளுக்கு நாங்கள் ரெகுலராக வந்து தினை போடுவோம். பாலிஷ் பண்ணாத தானியங்கள் வந்து அதை விரும்பி சாப்பிடும். சோளக்கருது, மக்காச்சோள பிஞ்சிக்கிறது, செந்தனை, வரகு, கம்பு இந்த மாதிரி போடுவோம். இதில் மிக்சடு தானியன்னு சொல்லிட்டு அவங்க கடையிலே விற்கிறாங்க லவ் பேர்ட்ஸ்க்கு போடுறதுக்குன்னு, அதையும் வாங்கி போடலாம். இதில் நாங்கள் கீரை ஐட்டமும் போடுறோம், கொத்தமல்லி, அடுத்தது புதினா விரும்பி சாப்பிடுது, முருங்கைக்கீரை விரும்பி சாப்பிடுது, வேப்பந்தழை போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது மக்காச்சோள கருது பிஞ்சிக்கிறது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுதுன்னா அது சாப்பிடாது, அதனால் பிஞ்சிக்கிறதா தான் நம்ம பார்த்து போடணும். ஹார்ட் ஆச்சுன்னா திரும்பி எடுத்துட வேண்டியது தான். சாப்பிட்றக்கெல்லாம் எவ்வளோ நேரம் விட்டு வச்சுருப்பீங்க? இதெல்லாம் ஒரு 4 hours, அதுக்கு மேலே விட்டோம்னா அதுகளுக்கு சரிப்பட்டு வராது. அது சாப்பிட்றப்பலேருந்து அதுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக தண்ணி மாற்றுவோம், டெய்லி ஒரு டைம் வந்து தண்ணி மாற்றிடுவோம். இப்போ அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மஞ்சள் தூள் போட்டுறது ஒரு நாளைக்கு வேப்பந்தலைச்சாறு ஊற்றுறது அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் கட்டி விட்டுருக்குறோம், அதில் ஊஞ்சலில் விளையாடும். நாங்கள் முதல்ல வச்சுட்டு இருந்தது சின்ன கூண்டு, இப்போ வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கூண்டு வந்து நல்லா பெரிய கூண்டு. அதை விட முதல்ல ஃபஸ்ட்டு பானை வச்சுருந்தோம், அந்த பானை வந்து அதை அக்சஸ் பண்ணுறது ஏதோ எங்களுக்கு சரியாக வரல, அதனால் நாங்கள் பாக்ஸ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பாக்ஸ் வாங்கி அதிலோட சேர்த்து வச்சிட்டோம் அந்த கூண்டோட. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சுருக்கோம். செங்கல் பார்த்தீங்கன்னா அது இயற்கையாக மண் இதிலெல்லாம் கொத்திட்ருக்கோம், அதுலேருந்து மினரல்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். வேற என்ன வச்சுருக்கீங்க கூண்டில் அதுகளுக்கு? அது இப்போ ஊஞ்சல் கட்டி விட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் அது கால்சியம் பற்றாக்குறைக்கு வேண்டி கணவா மீனோடு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு அங்கே காமிக்கிறேன். அது ட்ரேயில் இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மஞ்சள் கலர் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா அது உள்ளே வச்சுருக்குறோம், ஒயிட் கலரில் இருக்கும் கணவா மீனோடு. இப்போ பாருங்கள் எல்லாம் அந்த கணவா மீனோடு நல்லாவே தெரியும். அதுக்கடுத்தது இப்போது தேனையை நல்லா விரும்பி சாப்பிட்றதை நீங்கள் பார்க்கலாம். சண்டையெல்லாம் கட்டிக்குவாங்களா?
இப்போ பாருங்கள் அதில் ஒயிட்டு பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால்லையே தொங்கிட்டு இருக்கும், எப்போ பார்த்தாலும் கூண்டில் மேலே போய் தொங்கிகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவாங்க பாருங்கள், ஊஞ்சல் ஆடுறத பார்க்கலாம். இன்னும் நல்லா விளையாடிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் மஞ்சள். இதில் மஞ்சள் ஒரு மஞ்சளுக்கு வந்து கண்ணில் ப்ராப்ளம் மாற தெரிஞ்சுது, அதனால் நாங்கள் ஹைட்ராப்ஸ் வாங்கி ஊற்றி விட்டோம். ஒரு மூணு நாள் ஊற்றுனா அப்புறம் அது பழையபடிக்கு நார்மல் ஆகிடுது. வேறு ஏதாவது மருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்களா அதுங்களுக்கு? நேச்சுரலாக கிடைக்கிற மஞ்சளை தான் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை பழவி குளிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு 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 டைம் அது குளிக்கிறதுக்கு விரும்பும், அந்த கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து. அந்த டைமில் பெரிய பவுலில் தண்ணி வச்சிட்டோம்னா அது நல்லா விரும்பி குளிச்சுக்குவாங்க, நல்லா குளிப்பாங்க பாருங்கள், நல்லா விளையாடும். ஒன்றும் தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு விளையாடுவாங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும்போது, கிளைமேட் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி குளிக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கீரை போட்டிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பைலட்டும் மஞ்சளும் ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இது மஞ்சளும் ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பாங்க. இதில் நல்ல ஃப்ரெண்ட்லியாக மூட இருக்கும்போது இந்த மாதிரி அந்த ஒயிட்டு மாதிரி நல்லா தலையாட்டி ஆட்டிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயலட் பறவை ரெண்டு கூட விளையாடுது பாருங்கள், பச்சை கூடையும் மஞ்சள் கூடையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இப்போது மஞ்சளும் ஒயிட்டும் நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் வேறு என்ன பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா? காக்டெயில் வச்சுருக்குறோம், அதுக்கப்புறம் ஃபின்ச்சஸ் வச்சுருக்குறோம். அதை பற்றின வீடியோ வந்து பின்னாண்ட நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதில் நாங்கள் 1.5 வருஷமாக வளர்த்திட்ருக்கோம், இது வரைக்கும் எங்களுக்கு எக் வைக்கிற அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால தான் இப்போது நாங்கள் பானைக்கு பதிலாக பாக்ஸு வச்சுருக்குறோம். இப்போ நீங்கள் அது விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கலாம். சரிங்க, இப்போ எங்கள் வீட்டு லவ் பேர்ட்ஸை பற்றின வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.